சொன்னா இல்லீங்களா நம்ம வந்து ஜவ்வரிசி சேமியா திருவி இப்படி நெய்யில வந்து வறுத்து வெச்சுโกங்க இப்படி இப்ப வந்து சேமியாவையும் நெய்யிரி திராட்சை கடைசியா நம்ம போடுறதுக்கு இப்ப பாருங்க ஒரு 3 ஸ்பூன் வந்து இவ்ளோ கல்லு உப்பு சும்மா ஒரு கல்லு மட்டும் ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க இந்த அளவு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நெய் தாங்க அதிகமா தேவைப்படும் ஆனா இது செஞ்சு சாப்பிட்டீங்களா வேற லெவலா இருக்கும்ங்க Hi friends, எப்படி இருக்கீங்க? டெய்லியும் சமையல் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிடுச்சுங்க குழம்பலாம் வெச்சி இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஃபரண்டா ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போறேன். இப்போ வந்து பாயாசத்துக்கு தான் நம்ம சேமியா, ஜவ்வரிசி, தேங்காய் இதெல்லாம் போடுவோம். இன்னைக்கு வந்து நான் அதெல்லாம் வெச்சி ஒரு புதுவிதமான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். போலாங்களா? பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் சொன்னா இல்லீங்களா நம்ம வந்து ஜவ்வரிசி சேமியா தேங்காய்லாம் வச்சு அந்த ஸ்வீட் சொன்னா இல்லீங்களா அது பாருங்க இந்த அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேங்காவை வந்து ஒரு கால் மூடி தேங்காவை வந்து நீங்க திருவி இப்படி நெய்யில வந்து வறுத்து வெச்சுக்கோங்க இப்படி ஒரு 3 ஏலக்காய் வந்து நுணுக்கி வெச்சுக்கோங்க இப்போ வந்து சேமியாவையும் நெய்யில வறுத்து வெச்சுக்கணும்ங்க முந்திரி திராட்சை கடைசியா நம்ம போடுறதுக்கு இப்போ பாருங்க ஒரு 3 ஸ்பூன் வந்து ஜவ்வரிசியை எடுத்து இந்த அளவுக்கு கொள்ளைய நல்லா வேக வெச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் சக்கரைங்க இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு இவ்வளவு தாங்க இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறது இந்த ஸ்வீட்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம சக்கரை பாகுக்கு இப்போ வந்து வாணல அடுப்புல வெச்சிட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியில வந்துங்க இந்த நம்ம எடுத்து வெச்சோம் இல்லீங்களா இந்த சக்கரை எப்படி போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இது வந்து பாகு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு கல் உப்பு அது போடிங்களா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் அதனால ஒரு சிட்டிகை ஒரு கல் உப்பு பாருங்க இவ்ளோ கல் உப்பு சும்மா ஒரு கல் மட்டும் உப்பு போட்டு கலந்துக்கோங்க இதுல வந்து நான் கொஞ்சம் கலர் பவுடர் போடுறேன் பாருங்க फ्रेंड्स இப்ப கம்பி பாகு வந்திருச்சு பாருங்க கம்பி பாகு வந்திருச்சு இப்ப வந்து நம்ம இந்த தேங்காய் நெய்யில வறுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா அத வந்து நம்ம இப்ப போடணும் கூடியே வந்து இந்த ஏலக்காய் இந்த இதெல்லாம் போட்டுருங்க பாருங்க இப்ப இந்த ஜவ்வரிசியையும் இதுலயே கலக்கி விட்டுருங்க फ्रेंड्स இந்த அளவுக்கு இது எப்படி உறவு சேரணும் ஒண்ணா சேரணும்ங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ரெடி ஆயிடும் நான் எப்படி உங்களுக்கு காட்றேன் எப்படி இருக்குன்னு ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம அருமையான கலக்கலா இருக்கும்ங்க நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் இது கடைசி மெத்தட்ங்க இப்ப நான் எப்படி தட்டுல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இத கொட்டி நான் எப்படி டெக்கரேஷன் பண்றதுன்னு உங்களுக்கு காட்றேங்க ஓகே फ्रेंड्स பாருங்க ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ஒன்னு உங்களுக்கு புதுவிதமா டிஃபரண்டா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கங்க இது சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நெய் தாங்க அதிகமா தேவைப்படும் ஆனா இது செஞ்சு சாப்பிட்டீங்களா வேற லெவலா இருக்கும்ங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டைமண்ட் ஸ்வீட்டை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स
ஒரு சூப்பரான ஸ்வீட் இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் கான டச் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स பை